Pikachu! ஹலோ கைஸ் குட் ஆஃப்டர்நூன்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மே சேனல். நீங்கள் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறது பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. நான் போஸ்ட் பண்ணி சொல்லி தரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் வந்து பேப்ளேட் பஸ் டர்போட அப்டேட் வந்து வந்தாச்சு. ஒரு சேட் அப்டேட் தான், எல்லாரும் வந்து மனசு கஷ்டப்படுற அளவு தான் இருக்குது. கரெக்டாக சொல்ல போனால் வந்து போன வருஷம் டிசம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பேப்ளேட் பஸ் டர்போ வந்து மார்வெலிஸ்ட்டில் பண்ணது போட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:30 போட்டாங்க, நைட்டு பார்த்தீங்கன்னா போட்டாங்க. அதை பார்க்கணும் சொல்லிட்டு வந்து அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா உட்காந்து டிவி ரிமோட்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு வாங்கி உட்காந்து நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேப்ளேட் பிளஸ் டர்போக்கு ஃபேன்ஸ் வந்து அதிகரிச்சிட்டாங்க. பேப்ளேடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் இருந்தாங்க, ஆனால் இந்த பேப்ளேட் பிளஸ் டர்போ வந்ததுக்கு அடுத்து எக்கச்சக்க ஃபேன்ஸ் வந்து ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 33 எபிசோடையும் போட்டுட்டு மார்வெல் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லாரும் அப்போ வந்து ஆத்திரம் அடைஞ்சாங்க, என்னடா இவங்க எபிசோடே போட மாட்டாங்க, இன்னைக்கு டேட் என்ன, இவ்வளோ மாதங்களை வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்களே, அது பண்ண மாட்டாங்களே, போட மாட்டாங்களே சொல்லி பண்ண வந்து ரொம்ப வெறுப்பானாங்க ஃபேன்ஸு. நிறைய பேர் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது ஒருத்தங்க அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டப்பிங் ஆடிஸ்ட் பண்ண தொந்தர பண்ணாங்க சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. மெசேஜை தான் பண்ண வந்து குவிச்சு வச்சிருந்தாங்க சொல்லலாம். இதுக்கு மேலே பேப்ளேட் பஸ் டர்போ வந்து வரே வராதா அப்படின்னு கூட நினச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சு. டிசம்பர் மாதம் போன வருஷம், இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம், நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து மாதம் தள்ளி போயிருக்குன்ட்டு. எப்படி போக்குமேன் பிளாக் அண்ட் ஒயிட் நடந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இதுக்கும் பிறகு நடக்குது. ப்ரோமோ வந்து போட மாட்டாங்க, எந்த விதமான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து குழப்பம் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். இதுக்கு நடுவில் இப்போ நான் வந்து இப்போ ரீசெண்ட் அப்படி கிடச்சது என்னன்னா ஒரு சேட் நியூஸ் தான். டப்பிங் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆகலை. அஃபிஷியல் வாய்ஸ் ஆஃப் வாட்டர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து டப்பிங் வந்து கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் வந்து நாங்கள் முடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக லாக்டவுன் வந்து போட்டாங்க, வெளியே கூட போய் வந்து போக முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இதனாலே பார்த்தீங்கன்னா வந்து அவரால் பண்ண முடியல. அந்த டப்பிங் க்ரூவே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அசம்பிள் ஆகி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க வந்து முடியலை. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து கார்ட்டூன்ஸ் மட்டும் டப் பண்ணுறது கிடையாது, நாங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறோம், அந்த அளவுக்கு வந்து எங்களை சீக்கிரமாக முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஸ் எ கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புரிய வருது, இதெல்லாம் பண்ண வந்து கஷ்டம் தான். ப்ராஜெக்ட்ஸ் பண்ண அவங்க கையில் வந்து நிறைய இருக்கும், நம்மளால் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து எக்கச்சக்க ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும், கார்ட்டூன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க பேச போகிறது கிடையாது. நீங்களும் பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சிக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் தான் பண்ணியவன வேறு வழியே கிடையாது. அவங்க பண்ண வந்து வருஷ கணக்கில் பண்ணால் இழுத்துட்டு தான் போவாங்க. டிஸ்னி பண்ண வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு சீசன் அந்த மாதிரி தான் பண்ண வந்து கொண்டு போவாங்க. அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் பண்ண போக்கிமான் சீசன் பண்ண நடந்திருக்கு. வருஷம் வருஷம் ஒரு சீசன் அப்படி பண்ணால் கொண்டு போவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா திடீர்னு 2 வருஷம் பின்னா பிரேக் எடுத்திருக்காங்க நடுவில், அது கூட பண்ண எனக்கு தெரியும் நல்லாவே. 2 வருஷமா போக்கிமான்ல புது சீசன்ற பேச்சுக்கே பண்ண இடம் எல்லாம் பண்ண ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில். அதுக்கடுத்து வந்து கொண்டு வந்தாங்க. நம்மளால பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே சொல்ல முடியாது. டிஆர்பி கிடைச்சா மட்டும் தான் வந்து அவங்க சீக்கிரம் வந்து பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பிறகு நிலவரம் என்னன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேட் நியூஸ் நம்ம கிடச்சிருக்கு. பேப்ளேட் பஸ் டர்போ டிலே ஆக தான் செய்யும், லாக்டவுன் வேறு ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க, இதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் இருக்கிறதுனால அப்போ டப்பிங் வந்து கம்ப்ளீட் ஆகாது. எப்போ லாக்டவுன் வந்து எடுக்கிறாங்களோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து டப்பிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தாமதம் ஆக தான் செய்யும். இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சோடனே தான் வந்து அந்த ரிசல்ட் இப்போ நம்மளுக்கு கிடைக்கும், எந்த அளவுக்கு வந்து டப்பிங் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டப்பிங் வந்து முடியல, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பேப்ளேட் பிளஸ் டர்போ வந்து டிலே நிற்குது. சரி, அட்லீஸ்ட் அவங்க பேப்ளேட் பிளஸ் டர்போ வந்து ரிப்பீட் பண்ண விட பரவாயில்ல, அதுவும் பண்ண ரிப்பீட் பண்ணுறது கிடையாது. ரெண்டு பேரை வச்சு காப்பாற்ற முடியாதுங்க. இவங்களோ இவங்களோ யாரு? முடியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சீசன் பண்ணி வந்து டப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, எனிவே லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். சரி, எனிவே பேப்ளேட் பிளஸ் டர்போ வந்து சீக்கிரமா டிவியில் வரும்னு சொல்லிட்டு நம்புவோம். சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக இருந்தால் சரி ஃபேன்ஸ் உங்களை தெரிஞ்சு செய்கிறேன். ஆரிகத்து மக்களே.